அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி அதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு பிரிஞ்சி எலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் சேர்த்துருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக கீரி சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு கருகப்புல சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க நான் வந்து நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன் நீங்கள் வந்து அரை கிலோ ஒரு கிலோ எடுக்கும்போது அதை அப்படியே டபுளாக்கோங்க இதுக்கு வந்து நான் தக்காளிலாம் சேர்க்க போகிறதில்ல வெறும் இந்த சின்ன வெங்காயம் ஃப்ளேவரே நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வதக்குங்க ஏன்னா வந்து மசாலா வந்து கரைஞ்சிடக்கூடாது இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க இந்த சிக்கன் இந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயோடு நல்லா பிரிஞ்சு வரணும் ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வந்து தக்காளி மற்ற எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை வெறும் மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் வச்சே நம்ம செஞ்சிட்டோம் ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நான் மல்லிகையில் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சூப்பராக குக்காயிருச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்